மிசா சட்டத்தில் யார் யாரோ கைதானாங்க, யார் யாரோ கைதாகலை போன்ற பல குளறுபடிகளை மக்கள் மத்தியில் வெளிப்படையாக கேள்விகள் மூலமாக தெளிவுபடுத்த ஆரம்பித்தார் மதன் ரவிச்சந்திரன். அதே மதன் ரவிச்சந்திரன் ஊடகங்கள் மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருந்தார். இப்போ அதே ஊடகத்தில் உள்ள ஒரு நபர் 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதை என்னால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையாகவே ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த அறிக்கையில் வேற என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊடகங்களும் நாங்கள் தான் தமிழ்நாட்டின் நம்பர் 1 நடுநிலையான ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதை கண்டினியூஸாக மறுத்துக்கிட்டே இருந்தார் மதன் ரவிச்சந்திரன். தமிழ்நாட்டில் உள்ள முக்கால்வாசி ஊடகங்கள் நடுநிலை அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஒரு சார்பாக தான் நடந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுநிலைங்கிற வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு ஆகாது, இதுதான் நிதர்சனமான உண்மை. அதையும் தாண்டி ஒருத்தன் நடுநிலையாட்டு உள்ள இருந்தான்னா அவனை எப்படி கட்டங்கட்டி பாலிடிக்ஸ் பண்ணி அங்கிருந்து தூக்கி வெளியே வீசணும் அப்படிங்கிற சூட்சமமும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அந்த சூட்சமத்துக்கு நான் இருமுறை இல்லை பல வாட்டி நான் பலியாயிருக்கேன். கிட்டத்தட்ட 5 சேனல்களில் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களில் நான் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா குறிப்பிட்ட கட்சியினரை பார்த்து நான் கேள்வி கேட்டதுனால. எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. இந்த கட்சிக்காரனா எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, இந்த கட்சிக்காரனா எதிர்கேள்வி மட்டும்தான் கேட்கணும் இப்படிங்கிறது பல ஊடகங்களின் நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் என்னால் அப்படி வேலை செய்ய முடியாது. என் முன்ன யார் வந்து இருக்காங்களோ அவங்கள நான் எதிர்கேள்வி வைப்பேன். அதை சமாளித்து நீ மக்கள் மத்தியில் அரசியல் பண்ண முடியும்னா பண்ணிக்க அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டாண்டாக இருந்திருக்கு அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னார். கூடவே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பலர் மேடைகளில் பெரிய சிங்கங்கள் போல கர்ஜிச்சுட்டே சுற்றுவாங்க. ஆனால் அவங்க உண்மையான சிங்கமானு கேட்டால் சத்தியமாக கிடையாது. நிஜ வாழ்க்கையில் அவங்க ஒரு கோமாளியாக தான் இருப்பாங்க. வெறுமன மேடை பேச்சு வீரர்களாகவே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களை நான் நேருக்கு நேர் சந்தித்தேன். அவங்க உண்மையிலே கோமாளிகள் அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி எடுத்து வச்சேன். மக்கள் இன்றைக்கி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் அவங்கள இன்டர்வியூக்கு கூப்பிட்டா அந்த ஏரியா பக்கமே வர்றது கிடையாது. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு என்னை விட்டு 100 அடி தள்ளியே ஓடுறாங்கன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இது எனக்கு சக்ஸஸ்ன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே நான் நடுநிலை இல்லை நடுநிலை இல்லைன்னு கூறும்போது அது உங்களை வேலையை விட்டு தூக்குனதுனால நீங்கள் காண்டில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட ஆதாரத்தோடு ஒரு சில தகவல்கள் கிடச்சிருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்ட் 6.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதை என்னால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். வெறுமனே நிரூபிக்க முடியும்னு நான் சொல்லிட்டு போகிறது கிடையாது. என்னோட சேனலான மதன் டைரி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அடுத்த வீடியோவில் நான் இதை ஆதாரத்தோடு நிரூபிப்பேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு அழுத்தம் தருத்தமாக சொல்கிறேன். இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பலர் என்ன சொல்கிறாங்கன்னா புதிய தலைமுறையில் வேலை செய்கிற கார்த்திகை செல்வனை பற்றி தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரில. பின்னும் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா News18 வேலை பார்த்துட்டு இப்போ அங்கேருந்து வெளியே வந்திருக்க செந்தில்வேல் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரு. அந்த செந்தில்வேலை அங்கேருந்து வெளியே வந்த உடனே 2 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி இந்த குறிப்பிட்ட கட்சிகளுக்கு எதிராக விமர்சனங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா மேலும் பல செய்திகள் வலைதளங்களில் வந்துக்கிட்டே இருக்கு. இது ரெண்டில் எது உண்மைன்னு தெரில. பின்னும் கூடவே ஒரு கருத்தாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்லாம் இல்லைப்பா, அவர் ரொம்ப பாப்புலர் ஆகாத ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், ஆனால் ஒரு பெரிய பாப்புலரான ஜேர்னலிசம் சேனலில் வேலை பார்த்துட்ருக்காரு. மற்றபடி அவங்களுக்கு மக்களுக்கு பலருக்கும் பரிச்சயம் இல்லாத ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் இந்த மாதிரி மாட்டியிருக்காரு. அது கூடிய சீக்கிரமே வந்துடப்போகும். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 நாட்கள் இடைவெளிக்கு உள்ளாடி இந்த விஷயம் ரொம்பவே டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் ஆட்டு மதன் டைரி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ 6 லட்சம் வாங்கினீங்க, மாட்டிக்கிட்டீங்க, அதனால ஓகே. இதுக்கு முன்னாடி 8 லட்சம் வாங்கினீங்க, இதுக்கப்புறம் 8 லட்சம் வாங்குறத ஐடியாவில் இருக்கீங்க. இப்படி ஊடகத்துக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு காசு வாங்கிட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் ஜேர்னலிசமா அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பண்ணலாம், எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னா வெளிப்படையாக நான் இன்னாரோட விசுவாசி, எனக்கு இந்த கட்சியை பிடிக்கும், இந்த கட்சிக்கு சார்பாக தான் நான் நியூஸ் சொல்லுவேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு சார்பான நிலைப்பாடை எடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அப்படி எடுத்தீங்கன்னா பொதுமக்கள் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்க போகிறதும் கிடையாது. இப்போ JRTVல நியூஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. யாருமே JRTVல ஏன் எப்போவுமே
ஒரு டிஎம்கேவை எதிர்த்து பேசுறீங்கன்னு யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஜேஆர்டிவிங்கிறது குறிப்பிட்ட கட்சியோட சேனல், அவங்க அப்படி தான் நியூஸ் போடுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் நாங்கள் எந்த கட்சிக்கும் சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடுநிலை அப்படிங்கிற பிராண்டை உங்களுக்கு நீங்களே குத்திக்கிட்டு ஆனால் பின்பக்கமாக வேற ஒரு ஆளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் மக்களுக்கு ஒரு அதிருப்தி நிலவுது. இந்த அதிருப்தி உங்கள் பக்கம் கேள்விகளாட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கூடவே புதுசாக ஒரு பஞ்சாயத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து. என்ன பஞ்சாயத்துனா, இப்போ தமிழ்நாடு பிஜேபியில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வேல் யாத்திரை கூடிய சீக்கிரமே நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், தமிழ்நாடு ஒட்டுக்கும் வேல் யாத்திரை சுற்றுப்பயணமாக நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல் யாத்திரை யார் தலைமையில் நடக்க போகுது அப்படின்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் மற்றும் எல் முருகன் மற்றும் ஹச் ராதா மேலும் ஒரு சில பிஜேபி தலைவர்கள் உட்பட கலந்துக்க போகிறாங்க இந்த இதில். இதில் ஒன் ஆஃப் த மெம்பராக நம்ம மதன் ரவிச்சந்திரனும் கலந்துக்க போகிறாரு. இது பலருக்கும் நிறைய ஒரு வெறுப்பையே ஏற்படுத்துது. இவங்க வேல் யாத்திரை பண்ணால் அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. யாருமே அடுத்த ஆளுக்கு வீட்டுக்குள்ளே போகிறது கிடையாது. ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் இருந்து இந்த யாத்திரை வேல் யாத்திரை பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு பிரச்சனை பண்ண போகிறது கிடையாது. நம்ம கிராமம் கிராமமாக வேல் யாத்திரை போகிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது புரியல. இதற்கு இப்போவுமே கேஸ் போட்டு தடை விதிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு பலரும் போராடிக்கிட்டே இருக்காங்க, பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் கட் அண்ட் ரைட்டாக மதன் ரவிச்சந்திரன் உள்பட பல பிஜேபி தலைவர்கள் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டாங்க, எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி தமிழ்நாட்டில் வேல் யாத்திரை நடந்தே தீரும், நாங்கள் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி வளர்ந்தவனுங்க தான், எங்களுக்கு எதிர்ப்பை தாண்டி வளர்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதை எப்படி சாதிச்சு காட்டணும்னையும் நாங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கண் முன்னே நாங்கள் நடத்தி காட்டுறோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபைனல் டச்சாக மதன் ரவிச்சந்திரன் சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே வேடிக்கையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வெளிவரும்போது இதை பார்க்குறதுக்கு நிறைய பார்வையாளர்கள் இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது எதிர்கட்சியில் இருக்க யாருக்காவது சுகரோ இல்லைனா ப்ரெஷரோ இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ப்ரெஷர் மாத்திரையும் சுகர் மாத்திரையும் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அதற்கு கம்பெனி பொறுப்பே இருக்காது அப்படின்னு நக்கலான தோணியிலேயே அவரோட அறிக்கையை முடித்தாருன்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ என்றைக்கு வருது அப்படிங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கிட்டையுமே பற்றிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல கமெண்டில் பண்ணுங்கள். ரெண்டாவது, இப்படி காசு வாங்கிட்டு ஒரு அசைன்மெண்ட் ஒர்க்காக பண்ணுறதுக்கு பேர் உண்மையிலே ஜேர்னலிசமா இல்லைனா வேறு ஏதாவதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து தோணலை, அதையும் கமெண்டில் பண்ணுங்கள். கூடவே இந்த ஜேர்னலிஸ்ட் யாராக இருக்கும், இந்த ஜேர்னலிஸ்டாக இருக்குமா இல்லைனா இந்த சேனலாக இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்களோட சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.